இயேசு ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். மிக முக்கியம், நல்ல இருதயத்திலிருந்து நல்ல காரியங்கள் புறப்படும், பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்கள் புறப்படும். ஆக நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை குறித்து நாமே தீர்மானிக்க வேண்டும். ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போமானால் ஆவியின் கனிகளை, ஆவியின் கிரியைகளை, ஆவியின் நித்தியத்திற்கடுத்த செயல்களை செய்கிறவர்களாக இருப்போம். மாம்சத்தால் நிரப்பப்பட்டு மாம்சத்தில் ஜீவிப்போமானால் மாம்சத்துக்கடுத்த துக்கத்துக்கடுத்த வருத்தத்துக்கடுத்த வேதனைக்கடுத்த சாபத்துக்கடுத்த மரணத்திற்கடுத்த காரியங்களை நாம் இந்த உலகத்தில் கொண்டு வரக்கூடும். ஆதியாகமம் 1:24 கூட ஆண்டவர் சொல்கிறார், அந்தந்த ஜீவ ஜந்துகள் அவைகளுக்கு ஏற்ற ஒத்த அவைகளைப் போலவே ஜென்மித்தது காரியங்களை உண்டாக்கினது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆவியில் ஜீவிப்போம், ஆவியின் காரியங்களை பிறப்பிப்போம். God bless you.